welcome to Prabhas Designs. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு காமன் டிசைனு, நிறைய சாரீக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோன்ஸ் தான் நான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸ்டோன்ஸு ஒற்றை ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், ஸ்டோன் லேஸ் இல்லாமல் ஜெர்கன் ஸ்டோன் பேர். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம். இதில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, செயின் ஸ்டிச், ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ரெட் கலர் நூலில் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க சாரீ கலர் ரெட் கலரு, அதனால் ரெட் கலரில் சில்க் த்ரெட்டில் ஒரு ரெண்டு லைனு, ஜரி த்ரெட்டில் ரெண்டு லைனு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அப்புறம் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஜர்தோசி இந்த பக்கம் ஒரு ஜர்தோசி, அந்த பக்கம் ஒரு ஜர்தோசின்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஜர்தோசிக்கு நடுவில் அந்த ஜர்கன் ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுகர் பீடு த்ரெட்டு கொடுத்து இந்த ஆஃப் இன்ச்சு நெக்லைனை முதல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் இன்ச்சுக்கு நெக்லைன் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ரெண்டு சேம் நெக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைவு ஷேப்பு எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த நெக்லைன் வர இடத்துல மட்டும் ஒரு 1 இன்ச் போல் கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அகலமாக வர இடம் எல்லாமே ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்பில் 1 இன்ச்சுன்ட்டு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அந்த இது எல்லாமே ஒரு லைட்டாக வளைவு ஷேப் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அந்த வளைவு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு வச்சுட்டு சுகர் பீடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஒரு சில வளைவுக்கு சுகர் பீடு கொடுத்துருக்கேன், ஒரு சில வளைவுக்கு ஜர்தோசி ரெட் லைன் கொடுத்துட்டு நடுவில் இந்த ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி அவுட்டரில் அந்த பக்கம் ஒரு செயின், இந்த பக்கம் ஒரு செயின்ட்டு அந்த வளைவு ஷேப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு வளைவு சுகர் பீட்லேயும் அடுத்த வளைவு ஸ்டோன்ஸ்லேயும் மாறி மாறி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரோட பெட்டல் ஷேப்பு கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே கார்னரில் எல்லாமே பெட்டல் ஷேப்பு கொண்டு வந்துட்டு அது பெட்டல் ஷேப் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, நடுவில் ஒரு ஸ்டோனு திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, சுகர் பீடை சுற்றி அந்த ஜெர்கன் ஸ்டோனு, ஜெர்கன் ஸ்டோன் வச்சுட்டு அந்த பக்கம் ஜர்தோசி, இந்த பக்கம் ஜர்தோசி, ஒரு சுகர் பீடு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரிய திலகமாக வைக்கிறதுக்கு ஜர்தோசியில் முதல்ல ரெண்டு லைன் கொடுத்துட்டு உள்ள ஜெர்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். இந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துல த்ரெட் லோடு கொடுத்து இந்த திலகம் ஷேப்பு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சாரீ கலரு ரெட் கலரு, ப்ளவுஸ் கலர் பர்பிள் கலர்னோன்னு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று ரெட்டு ஒன்று பர்பிள்ன்ட்டு த்ரெட்டு மாற்றி மாற்றி கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் கவர் பண்ண முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்தோன்னே ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப கிராண்டாகி ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நான் வி கட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நார்மல் கட்டோட வி கட்டு அவுட்டர் கட்லாம் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இவங்க வீ கட் கேட்டாங்க, அதனால் வீ கட்டிங்கில் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, அதே மாதிரி செயின் ஸ்டிச்சு ரெட் கலரில் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன், ஜரி த்ரெட்டில் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறம் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஜர்தோசி கொடுத்துட்டு ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டிட்டு அது அந்த அவுட்டர்லேயும் ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த ஹாஃப் இன்ச்சு நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் அந்த நெக்லைனு இந்த கை கீழே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் டிசைன் 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். திலகம் ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த இது ஸ்லீவில் அப்படியே கரெக்டாக கொண்டு வரதுக்கு 3 இது கொண்டு வந்திருக்கேன். 3 பெட்டல்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஃப்ளவர், அந்த சைடு ஒரு ஃப்ளவர், ஒரு ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல பெரிய திலகமாக வைக்கிறதுக்கு ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல சுகர் பீடு கொடுத்துட்டு த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அந்த த்ரெட்டு மேலே அந்த ஜர்தோசி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இதில் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அடுத்த பெட்டலில் பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன், அடுத்ததில் ரெட் கலர் கொடுத்து இந்த ஆஃப் ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சைடு ஒரு ஃப்ளவர், அந்த சைடு ஒரு ஃப்ளவர்ன்ட்டு ரெண்டு ஃப்ளவர் முதல்ல அந்த சென்டர் பாயிண்ட்டாக கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வளைவு ஷேப் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த வளைவு ஷேப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, சுகர் பீடு, ஜர்தோசி, ஜெர்கன் ஸ்டோனு,
ஜர்தோசி சுகர் பீட்டும் கொடுத்து அந்த எல்லா நெக்லைனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு த்ரெட்டு சாரீ கலர்னால எனக்கு ரெட் கலரு தான் கொண்டு வர முடிஞ்சது. அதில் ரெட் கலரும் பர்பிள் கலருமே அந்த மாற்றி மாற்றி இந்த திலகம் ஷேப்பில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு பேக்கில் என்ன டிசைன் கொண்டு வந்திருக்குமோ சேம் அதே டிசைன் கொண்டு வந்திருக்கேன். நெக்லைனில் பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோமோ சேம் நெக்லைன் ஆஃப் இன்ச்சுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி திலகம் ஷேப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம்லாம் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து ஃப்ரண்ட் போர்ஷனும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னே எப்படி இருக்குது காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு இவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை மேக்ஸிமம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சில பேருக்கு சிம்பிள் டிசைனு த்ரெட் ஒர்க் பிடிக்கும், சில பேருக்கு ஸ்டோன் ஒர்க் பிடிக்கும், சில பேருக்கு ஜர்தோசி பிடிக்கும். இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனில் தான் வேணும், எனக்கு ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக காமிக்கணும்ன்ட்டு கேட்டாங்க. அவங்களோட விருப்பம் எப்படியோ அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு சுகர் பீடோ அந்த ஜர்கன் ஸ்டோன் வாட்டர் ஸ்டோன்வே வச்சு மேக்ஸிமம் ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் போட்டிங்கன்னா, ரிசப்ஷன்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக காமிக்கும் உங்களை அவங்களுக்கு. இது இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் போர்ஷனு சேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரி வளைவளைவாக போட்டு ஜஸ்ட் வீ கட்டி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீ கட்டி கொடுத்து சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெண்டு ஃப்ளவர் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் வளைவு ஷேப்லேயே கொடுத்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் ப்ளவுஸ்வே ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபங்க்ஷனில். இது மாதிரி ப்ளவுஸ் ஃபங்க்ஷனு போட்டு போகும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கான கிளாஸஸ் நான் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸஸ்ன்ட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு இது மாதிரி டிசைனு நீங்களும் அழகாக பண்ணி ஃபங்க்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.